போகிறோம். குற்றல் உரத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? குருமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம். குருமை என்றால் என்ன? குறுகிய என்று பொருள். இயல் என்றால் என்ன? ஓசை என்று பொருள். உகரம் என்றால் ஊ என்ற ஓசையுடைய எழுத்துக்களை தான் நாம் உகர எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். இப்பொழுது சேர்த்து பார்க்கலாமா? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை தான் நாம் குற்றியலுகரம் என்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் குற்றியலுகர எழுத்திற்கான மாத்திரைகளை பார்க்கலாம். அதற்கு முன்பு மற்ற எழுத்திற்கான மாத்திரைகளை பார்க்கலாம். குறில் எழுத்திற்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்திற்கு இரண்டு மாத்திரை, மெய் எழுத்திற்கும் ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை அளவு. இப்பொழுது குற்றியலுகர எழுத்திற்கான மாத்திரைகளை பார்க்கலாம். குற்றியலுகர எழுத்தை தனியாக உச்சரிக்கும் பொழுது அது ஒரு மாத்திரை அளவு பெறும். குற்றியலுகர எழுத்தை தொடருடன் உச்சரிக்கும் பொழுது அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். வல்லின எழுத்துக்களை உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இக், இச், இட், இத், இப், இர். இதுதான் வல்லின மெய் எழுத்துக்கள். வல்லின மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் உகர எழுத்துக்கள் தான் குற்றியல் உகர எழுத்துக்கள் என்கிறோம். குற்றியல் உகர எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல் எடுத்துக்காட்டாக இக்கு கூட்டல் உ, கு, இச்சு கூட்டல் உ, சு. குற்றியல் உகர எழுத்துக்களை இப்பொழுது நான் சொல்கிறேன். கு, சு, டு, து, பு, ரு. இதுதான் குற்றியலுகர எழுத்துக்கள். குற்றியலுகரம் ஆறு வகைப்படும். நெடுந்தொடர் குற்றியலுகரம், உயிர்தொடர் குற்றியலுகரம், ஆயுததொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வந்தால் அது நெடுந்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு காசு, மாடு. உயிர் எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு விறகு, அரசு. ஆயுத எழுத்தை தொடர்ந்து உகரம் வந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு அஃது, எஃகு. வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பட்டு, சுக்கு. மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பஞ்சு, சங்கு. எழுத்தை தொடர்ந்து உகரம் வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு கொய்து. இறுதியாக ஒன்று கூறுகிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிக்குறிலை அடுத்து குற்றியலுகரம் வராது. எடுத்துக்காட்டு பசு. இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடவே மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.